ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சரி, நம்ம வந்து ராகுக்கேது பயிற்சி 2023 அதற்குண்டான பலாபலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த ராகுக்கேது பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேங்க. இந்த ராகுக்கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கும், துளாராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னிராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். ஸோ அந்த இடத்துல அவர்கள் அடுத்து ஒரு 1.5 வருஷ காலம் அந்த இடத்துல தான் அவர்கள் இருப்பார்கள். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், இது பொது பலன்கள், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 20-25% வேலை செய்யுங்க. இதுக்கு பேர் கோச்சார பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து எடுக்கக்கூடிய பலன் முறைகள் அப்படின்னு சொல்லி, சந்திரனை மையமாக, உங்களுடைய ராசியை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய பலாபலன்கள், இது ஒரு 20-25% வேலை செய்யும். ஆனால் இது எப்போ ஒரு 50-60% வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில்னு பார்க்கும்பொழுது ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடக்குதுன்னா, இல்லை கேது திசையோ இல்லை கேது புத்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பலாபலன்கள் ஒரு 50-60% தாராளமாக வேலை செய்யும். அப்போ இந்த பயிற்சி பலன்கள் பார்ப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே போல் ஏதாவது தீய பலன்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதை எதிர்கொள்வதற்கு நம்ம ஒரு ஜாக்கிரதை உணர்வோட எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த காரணத்திற்கெல்லாக தான் இந்த பயிற்சி பலன்கள், கோச்சார பலன்கள் அப்படின்னு பார்க்கறது. அப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு, ஸோ மீன ராசிக்கே வந்து ராகு பகவான் உட்கார்றார். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு கேது பகவான் போய் உட்கார்றார். அப்போ இந்த பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் இடம் ராகு. ஆக்சுவலாக இந்த பிறப்பு ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவாங்க, ஒன்றா லான் எழுதியிருப்பாங்க. உங்களுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம்னு இருக்கும், அதில் ஒன்றா லான் எழுதியிருப்பாங்க, இல்லை ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க, அதான் முதல் கட்டம். அதுக்கு பேர் தான் லக்னம், அதான் முதல் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் ராகு இருக்க பிறந்தவர்கள் அப்போ 7ஆம் இடத்தில் ஆப்வியஸ்லி கேது பகவான் இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சராசரியாக பிறந்த நாள்லேருந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 1ஆம் இட ராகு லக்னத்தில் ராகு இருந்து பிறக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது ஒரு கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தை வந்து அவங்க பார்க்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஏன்னா ராகு பயங்கர விரிவாக்கி கொடுக்கும். அந்த 1ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகர் மற்ற 11 கட்டமும் என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையும் அந்த ஜாதகர் எப்படி அனுபவிக்க போகிறார், அதை எப்படி வந்து அவங்க செயல்படுத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் முதல் கட்டம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல எந்த ஒரு காரியத்தையும் பயங்கரமாக விரிவுபடுத்தி காட்டக்கூடிய அந்த ஒரு கிரகம் போய் உட்காரும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும். அதுவும் மீன ராசி அப்படிங்கிறது என்ன, குரு பகவானுடைய வீடு. இந்த குருவே வந்து எதையாக இருந்தாலும் பெருசு பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறது என்ன, அது வந்து ஒரு ஆன்மீகத்திற்கு உண்டான ஒரு இடம் மீன ராசிங்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரெட்ட புத்தியும் இருக்கும். இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார், இது சரி இது தப்பு இது ரெண்டையுமே பெருசு பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பமான எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரங்களையும் சிறு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முடிவு எடுக்கக்கூடிய நேரத்துலேன்னு வரும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், இது அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை துணை அவர்கள்கிட்ட அந்த ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லை நம்மளுடைய குரு, நமக்குன்னு ஒரு வாத்தியார், நம்ம ஒரு ஒரு ஆன்மீக குரு மாதிரி யாரோ ஒருத்தர், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆசான் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மேலே ஒரு நன்மதிப்பு வச்சுருக்கோம்னா, அவர்கள்கிட்ட ஒரு டிசிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உங்களால் செஞ்சு சாதிக்கவும் முடியும். ஆனால் என்ன, எந்த ஒரு காரியம் தான் ராகு அந்த எக்ஸாஜுரேஷன். ஸோ இந்த ஒரு காரியத்தையும் செய்ய முற்படும் பொழுது ஒரு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து அந்த ஒரு காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம், வேறு ஒன்றும் இல்லைங்க. படப்படப்படப்படான்னு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதுனால பயன் இல்லை. ராகு கேது அப்படிங்கிறது என்ன, நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சமுதாயம் எதெல்லாம் ஒவ்வாதுன்னு சொல்கிறதோ அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மேலே நமக்கு நாட்டம் அப்படிங்கிறது போகக்கூடிய காலம் வரும்பொழுது அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கவனமாக இருக்க வேண்டும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் மேலே முயற்சி செஞ்சிங்கன்னா அது நடக்கும், அதனால் பயன் இல்லை. நடக்குது அதுக்கு இப்போதுக்கு டெம்பரரியாக சுகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது பின்னாடி ஓடி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சில் நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். பெரியவங்க மாதிரி பேசுகிறாங்க, இன்னும் பயங்கர மெச்சூர்டாக பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறத செய்யும் பொழுதும் அது வந்து வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய அந்த ஒரு முயற்சியாகவும் அதனுடான செயலாகவும் இருக்கும். உங்களுடைய
மனம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையா ஏற்படுறதுக்குண்டான நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி ராகு அப்படிங்கிறது லக்னத்தில் இருக்கிறது ஒரு கிஃப்ட், நம்மளுடைய அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, ஒரு ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ராகு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது மட்டும் இது என்னமோ சரியில்லாமல் தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு உள்ள உணர்வு அப்படிங்கிறது உருத்தம், அது நல்லதானாலும் கெட்டதானு அவங்களுக்கு அது ஒரு இண்டிகேஷன், அது ஒரு சுட்டி காட்டும். இது வந்து அந்த ராகு லக்னத்தில் இருக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல தான் கேது லக்னத்தில் இருந்தாலும் கூட. அப்போ இந்த டைம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக நிலச்சி நிற்குங்க. அப்போ அதுக்குண்டான அந்த மெடிடேஷன், ஸோ அதற்குண்டான அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அட்டகாசமான பல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். குறுக்கு புத்தி அப்படிங்கிறதும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ எது இருந்தாலும் ஒரு சின்ன ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அது நான் சொன்னேன். சராசரியாக எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி இப்படி இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு வழி தெரியும், அது உங்களுக்கு மட்டும் தெரியும் இந்த மீனராசிக்காரர்களுக்குன்ட்டு. அப்போ அந்த விஷயங்கள் அப்படியும் கூட நீங்கள் அணுகலாம். பட் ஸ்டில் அண்டர் த டேபிள் அது நம்ம ஒரு சில நேரங்களில் சரிப்பட்டு வராது. எல்லா நேரத்துலையும் ஷார்ட்கட் அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்யாது. ஸோ அந்த வகையில் எப்படி கையாளணுமோ அது கரெக்டாக எடுத்து இது பண்ணிக்கிங்க. எதெல்லாம் இந்த உலகம் மறைச்சி வைக்கணும், மறைமுகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்வது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு என்னென்னு புரியும். இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம், கண்ணோட்டம் அப்படிங்கிறது மாறும். ஒரே ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் அப்படிங்கிறது உண்டு. அப்பாவும் அப்பா வழி தாத்தா பாட்டி இருப்பாங்கமே, அப்பாவுடைய அப்பா அம்மா, ஸோ அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவர்கள்கிட்ட ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்லது. குரு உபதேசம், குரு தீட்சை அப்படிங்கிறதெல்லாமே தாராளமாக வாங்கலாம். அதற்கப்புறம் வாழ்வில் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து அந்த பெருமையான ஒரு விஷயம், பேர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படி கிராஜுவலாக நமக்கு கிடைக்கும். டக்குன்னு அவங்க 30ஆம் தேதி வந்தோடனே டபல் நல்ல நாள்னு கிராஜுவலாக, ஆனால் பட் கிடைக்கும் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சுய அறிவாலும் முயற்சியாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, இது எல்லாமே உங்களை வந்து நாடி வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டங்களாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஜென்ம ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் அந்த சின்ன சின்ன நெகட்டிவ், அந்த ஒரு அந்த சமுதாயம் வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த மறைமுகமான விஷயங்கள், ஸோ அதுக்கு சார்ந்து போயிட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் எல்லாமே அப்படியே அது கலங்கமாயிட்டே வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கணும். ஏழாம் இட கேது. இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா களத்தரவாகவும், அதாவது ஆணுக்கு மனைவியும் பெண்ணுக்கு வந்து கணவனும்னு சொல்லக்கூடியது. ஸோ களத்திர பாவகம் அப்படிங்கிறது கூட்டாளி, இந்த பிஸ்னஸுக்கு வந்து நம்ம கூட்டாளி சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த கூட்டாளி. அதற்கப்புறம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது, சிற்றின்பம், இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதெல்லாமே இந்த ஏழாம் இடத்தை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம். கேது பகவானுடைய தன்மை என்ன, எதையாக இருந்தாலும் சுருக்குவது, ராகு பெருசு பண்ணும், கேது சுருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்தந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து நம்மளுடைய குணநலன்களை ஏற்படுத்தின அந்த முயற்சி, அந் அதை சார்ந்த விஷயங்கள் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. அப்போது கேது வந்து ஏழாம் இடத்துல அப்படின்னு பார்த்தோமா, திருமணத்தில் நாட்டம், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் திருமண நாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதை தள்ளி போட்டுக்கலாமே, ஸோ இந்த மாதிரி எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ திருமண நாட்டம் அப்படிங்கிறது குறையும். ரொம்ப ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு, தப்பு இல்லை, நம்மளுக்கு வரக்கூடிய துணை அப்படிங்கிறவங்க பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க யார் என்ன, தட் இஸ் ஓகே. ஆனால் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அது என்ன இது என்ன இது அப்படி அப்படியா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. ரொம்ப அலசி ஆரஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தடை தாமதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். திங்கக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது ஆனால் பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமை நீங்கள் போய் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மாதிரி கண்டிப்பாக அந்த ஒரு வரன் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லபடியாக வந்து சேரும். அடுத்தது திருமணம் ஆனவர்கள், நான் சொன்னது தான் சரி, நான் பிடிச்ச மோசலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி அந்த வீண் வாக்குவாதங்களில் இறங்கி எந்த விதமான பயனும் இல்லை. ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. வயது முதிர்ந்தவர்கள், ஸோ அவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவி அப்படிங்கிறத கண்டிப்பாக செஞ்சுட்டே வாங்க. இந்த புண்ணியம் உங்களோட வந்து நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் மேலே முன்னேற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சாதித்து கொள்ளுங்கள். நல்ல முயற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுப்பீங்க, எடுத்த முயற்சியை வெற்றியும் அடைவீங்க, அடைஞ்ச வெற்றியை உங்களால்
பூரணமாக அனுபவித்து அதனுடைய சந்தோஷத்தை இவங்களால் எடுத்து அனுபவிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டைம். ஸோ அதற்குண்டான முயற்சிகள் கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் அடை என்னது போய் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக முயற்சி எடுங்க. அதற்குண்டான பலாபலன்கள் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு, ஃபாரின் ட்ரேட் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ்க்காக நான் ஃபாரின் இது பண்ணுறேன், இல்லை நான் ஒரு ட்ராவல் போகிறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம வந்து இந்த ஆன்சைட் அப்படிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சகோதரர்கள் வழி நமக்கு வந்து ஆதாயம் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட எந்த ஒரு பகை பாராட்டிக்காமல் இருங்க. ஏற்கனவே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அதை முடிஞ்ச அளவுக்கு தீர்க்கறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். இது ஒரு அனுகூலமான ஒரு காலமும் கூட. ஸோ இதெல்லாம் தான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய இந்த ராகுக்கேது பெயர்ச்சியில் வரக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல பலன்களாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு க்ரோத், ஒரு நல்ல ஒரு டைமாகவும் இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.